ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் காலை வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய சப்போர்ட்டுக்கு ரொம்பவும் நன்றி. உங்களுடைய லைக்ஸ், அதாவது குறைஞ்ச வியூஸில் வந்து நிறைய லைக்ஸ் வரது ரொம்ப பெரிய விஷயம் இல்லைங்களா? ஸோ மிகப்பெரிய தேங்க்ஸ் எல்லாருக்கும். தொடர்ந்து அதே மாதிரி உங்களுடைய சப்போர்ட்டை கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த மார்னிங் அப்டேட் பொறுத்தவரை வந்து ரொம்ப லென்த்தாலாம் ஒன்றும் இருக்காது. ஒரு மேக்ஸிமம் அப்படின்னா கூட ஒரு 5 to 6 minutes இல்லை 7 minutes முடிஞ்சிடும். ஏன்னா வந்து குயிக்காக நான் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ண தான் சீக்கிரம் வந்து சேரும். ஸோ அதனால் வந்து அதிகமாக வளவலன்னு பேசிகிட்டு இருக்காமல் முக்கியமான சின்ன சின்ன மெயின் பாயிண்ட் இருக்குது, அதை மட்டும் பேசிவிட்டு மார்னிங் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுடைய சப்போர்ட்டும் நல்லா கிடச்சிட்ருக்கு. தேங்க்யூ ஃபார் தட். ஓகே, இப்போது நம்ம நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி ரெண்டு வந்து இம்பார்ட்டண்ட்டாக பார்ப்போம் மார்னிங் டைமில். ஸோ என்ன கண்டிஷன்ஸ் என்னாரி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு டெய்லி அப்டேட் பண்ணிகிட்டு தான் இருக்குது. உங்களுக்கு ஒரு சில நாள் மிஸ்ஸிங் ஆகலாம். மேபி நான் கொஞ்சம் வாக் பண்ணுறதுக்கு லேட் ஆனாவோ, வரத்துக்கு லேட் ஆனாவோ, ஸோ ஏதாச்சும் ரீசன் இருந்தால், ஏன்னா வருவேன் ஆனால் டைம் உங்களுக்கு அந்த கொடுக்குறது டைம் லேட் ஆகிடும். ஸோ அதனால் அந்த அன்றைக்கி இக்னோர் பண்ணிவிடுவேன். லேட்டாக உங்களுக்கு தாமதமாக வந்தால் உங்களுக்கு வந்து எந்த யூஸும் இல்லை. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது குளோபல் மார்க்கெட் சின்னாரியோ பார்த்தீங்கன்னா எஸ்ஜிஎக்ஸ்டி நிஃப்டி நெகட்டிவில் தான் ஓப்பன் காமிக்குது. இது வந்து ஸ்ட்ராங் நெகட்டிவ், மைல்டி நெகட்டிவ்லாம் சொல்ல முடியாது போயிட்டு. இது ரொம்ப ஸ்ட்ராங் நெகட்டிவ் தான். யூஎஸ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக மிகப்பெரிய அளவுக்கு ஃபாலோயிங்கில் இருக்குது. ஆல்மோஸ்ட் யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் எல்லாமே நெகட்டிவ் தான். எஸ்ஜிஎக்ஸ்டி நெகட்டிவ், நிக்கே நெகட்டிவ். ஓகே, ஸோ எது பாசிட்டிவ் அப்படின்னா ஜக்காட்டாக இருக்குது, ஒரு பாசிட்டிவ் இருக்குது. ஸோ மிகப்பெரிய அளவில் நம்ம பார்க்கணும் நெகட்டிவ், நம்ம எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி வந்து நெகட்டிவில் காமிக்குது. எஃப்ஏடிஏ டேட்டா பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, செல்லிங்கில் தான் இருக்கும். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க வேணுமாந்தா. இப்போது நம்ம சார்ட்டுக்கு வரலாம். சார்ட்டில் உங்களுக்கு நேற்று வீடியோ பார்த்தீங்கன்னு தெரியும், நேற்று மார்னிங் அப்டேட் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னு தெரியாது, ரெகுலராக பார்த்துட்ருக்கு உங்களுக்கு தெரியும். ஸோ ப்ரைஸ் இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரீடெஸ்ட்மெண்ட்டுக்காக தான் மேலே போகுது மார்க்கெட்டு. மார்க்கெட்டில் எந்த ஒரு பாசிட்டிவ்னஸ் எதுவும் வரல, ரீடெஸ்ட்மெண்ட்டுக்காக தான் மேலே போகுதுன்னு உங்களுக்கு ஸ்ட்ராங்காக நேற்றே சொல்லிட்டேன் நான், நேற்று மார்னிங்லேயே சொல்லிட்டுருக்கதும். ப்ளஸ்ஸு உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் என்னோடய வியூஸும் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது மார்னிங் அப்டேட் கொடுக்குறதோடு இல்லாமல் லைவ் மார்க்கெட்டில் மார்க்கெட் இந்த இடத்துல கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சப்போர்ட்டும் கொடுத்துட்ருக்கேன். ஜஸ்ட் இது என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக பர்சனலாக கொடுத்துட்ருக்கேன். என்னுடைய யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ஃப்ரீ டெலிகிராம் இருக்குல்ல, அதுலேயும் உங்களுக்கு ஒன்று ரெண்டு சென்ட் பண்ணிகிட்டு தான் இருக்கேன். அப்படி சொல்லுது ஒரு சப்போர்ட்டிங்னா அப்படி இருக்கணும், ஃபுல்லாக லைஃப் டைமுக்கு, அதாவது நம்ம பக்கத்துலேயே உட்காந்துருக்க ஃபீலிங் இருக்கணும். ஸோ அதுதான் வந்து ரியல் சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 இப்போ ரீடெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொன்னால் என்ன, கிட்டத்தட்ட வந்து 38% கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா வரும். இங்கேருந்து நம்ம ரீடெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த லெவல் கூட 38% வரும். நிறைய பேர் டபுள் பாட்டம் அப்படின்லாம் சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. நெக்லைன் பிரேக் ஆகிடுச்சு, இது டபுள் கீழே பாட்டம் ரெண்டு பாட்டம் க்ரியேட் ஆகிடுச்சு, நெக்லைன் பிரேக் இங்கேருந்து அப்பவும் கிடச்சிரும் அப்படிலாம் வந்து கணக்கு எடுத்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நமக்கு மார்க்கெட் வந்து ஒரு என்ன சொல்லுது, ஒரு காமெடி விவேக் சார் சொல்லுவார், நம்ம ஊர் பயலுக்கெலாம் வந்து லெஃப்டில் கை போட்டு ரைட்டில் சிக்னல் போட்டு நேராக போய்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் வந்து இந்த சார்ட் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் அப்படி தான் போடணும். நாம் என்ன நினைக்கிறோமோ அது நடக்காது மார்க்கெட்டில். உங்களுக்கு ஆக்சுவலாக மார்க்கெட் மேலே போகணும்னு சின்னாரியாக இருந்தது அப்படின்னா இந்த இடத்துல ஒரு லோ, அதாவது மேலே போகிறேன் அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு என்ன சொல்ல சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் உங்களுக்கு மேலே போச்சுன்னா ஓகே, அப்போது அந்த உண்மையிலே பவர் இருக்குதுன்னு அர்த்தம். நான் எடுத்தனவன் ஆக நான் ஸ்ட்ரெயிட்டாக மேலே போகிறேன் அப்படின்னு சொல்கிறது கிடையாது. நிஃப்டி 50 பொறுத்தவரலும் இன்றைக்கோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா கீழே வந்து 16,000 வந்து நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். அந்த 16,000 வந்து சப்போர்ட்டை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா, அதாவது கொஞ்சம் நேரம் சஸ்டெண்ட் ஆகிட்டு ப்ரைஸ் ஒரு அரை மணி நேரம் ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது ட்ராவல் ஆகிட்டு அதுக்கப்புறம் பிரேக் டவுன் ஆகுதுன்னா ஃபாலிங் பார்க்கலாம். ஓகேங்களா? அதாவது கேப் டவுன் ஆகுது, கேப் டவுனில் எந்த அளவுக்கு அந்த ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் வந்து ட்ராவல் ஆகுதோ அதை பொறுத்து அந்த இதில் டிசிஷன் பண்ணலாம். அந்த 16,000 ரேஞ்ச் இருக்குங்களா? ஸோ 16,000 ரேஞ்ச் வந்து ஒரு சப்போர்ட் ரேஞ்சாக எடுத்துக்கலாம். அந்த ரேஞ்சில் எந்த எவ்வளோ நேரம் வந்து ட்ராவல் பண்ணுதுன்னு பார்க்கணும். ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ட்ராவல் அங்கேயே பண்ணிகிட்ருக்குது, மேலே வராமல் ஹையரை ஃபார்மேஷன் பண்ணாமல் அங்கேயே ட்ராவல் ஆகிட்டுருக்கான், அந்த லெவல் வந்து பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த சப்போர்ட் லெவலில் எடுத்து நீங்கள் பிரேக் டவுனாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துருச்சு அப்படின்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். அப்போ என்ன ஆகுனா உங்களுக்கு திரும்ப வந்து அந்த 16,400 வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ணும். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிற ரெசிஸ்டன்ஸ் இருக்குது இல்லைங்களா? ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ணும். ஸோ இந்த சப்போர்ட் லெவல் எடுத்துகிட்டு அகைன் ஒரு அப்பும் வந்ததுன்னா ப்ரைஸ் வந்து 16,400 டச் பண்ணும். இல்லை அந்த கேப் டவுன் அப்படி சஸ்டெண்டே ரொம்ப நாள் இருந்துச்சுன்னா பிரேக் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிஃப்டி பேங்க் நிஃப்டி 50 பொறுத்தவரைக்கும் சரி, பேங்க் நிஃப்டியில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் சேம் சேனாரி எஃபெக்ட்ஸ் உங்களுக்கு அது இதுலேயே லைவ் மார்க்கெட் சென்ட் பண்ணி தான் நேற்று பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ரெசிஸ்டன்ஸ், டவுன் ட்ரெண்ட், ரீடெஸ்ட்மெண்ட், ரெசிஸ்டன்ஸ்,
இதுவாக மல்டி டைம் ரெஜிஷன்ஸ் ஆகி உங்களுக்கு கல்விட்டு ட்ராப் பண்ணி காமிச்சிருந்தாங்க உங்களுக்கு ரெஜிஷன்ஸ் 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 அகைன் ரெஜிஷன்ஸ். ஸோ ப்ரைஸ் இப்போ கேப் டவுன் என்ன ஆச்சுன்னா இந்த லெவல் கட் ஆகிடுச்சுன்னா வந்து சேம் சினாரியோ நிஃப்டி அண்ட் ஃபிஃப்டி என்ன சொல்லணும் அதே தான், ப்ரைஸ்க்கு கேப் டவுன் ஓப்பன் ஆகுதா ப்ரைஸ் சஸ்டன் நிற்கு தான், கொஞ்ச நேரம் இங்கே நின்று அகைன் ஃபால் ஆச்சுன்னா ஃபாலிங் பார்க்கலாம். இல்லை இங்கேருந்து ஒரு கேப் டவுன் ஆனதுக்கப்புறம் ஒரு ஹையர் ஹை ஃபார்மேஷன் ஆகுது, ஸ்லோவாக மேலே பிக்கப் ஆகுதா, ஸோ வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் எங்கெந்த லெவலும் இது வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும், அதாவது இன்றைக்கே ரெசிஸ்டன்ஸ் மேலே வந்து டச் பண்ணணும்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த டவுன் ட்ரெண்டுக்கான ரீடெஸ்ட்மெண்ட் இதுவாக இருக்கலாம். ஸோ அகைன் வந்து ஃபாலோ ஆகலாம். ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் செல் அண்ட் பை பண்ணணும் அப்படின்னா நான் அசிஷன் நம்ம ஃபேவரட்டாக பார்க்குறது தான் பெர்சிஸ்டன்ட், ஏன்னா ஒரு நல்ல ஒரு ரீடெஸ்ட்மெண்ட் கிடச்சிருக்கு. ஸோ ஹையர் ப்ரைஸும் பார்க்கலாம் அது. ஓகே, நம்ம சார்ட்லையும் விட்டே பார்த்துல ஏன் அது நல்ல ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு, ஏதாவது இப்போ ப்ரெசிஸ்டண்ட்டில் வந்து இது மல்டி டைம் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த ஆங்கிள் ரெசிஸ்டன்ஸ் ஒர்க் ஆகுது, இங்கே வந்து ஒரு சப்ளை ஜோனும் க்ரியேட் ஆகுது இந்த இடத்துல. ஸோ சப்ளை ஜோன் க்ரியேட் ஆன லோயரில் ஃபார்மேஷன் ஆகிடுச்சுன்னா இங்கே வந்து நீங்கள் செல்லன் பைக்கான ஒரு வியூகத்தை வகுக்கலாம் ப்ரெசிஸ்டண்ட்டில். அதானே இல்லை மட்டும் பையிங்க்காக வெயிட் பண்ணுங்கள். ஆனால் நெகட்டிவில் மார்க்கெட் நெகட்டிவில் போக சில பையிங் பண்ணுங்கன்னு சொல்ல வரல, நல்லா புரிஞ்சுங்க. அதானே வந்து நல்லா சூப்பர் பையிங் மோடில் இருக்குது. ஸோ ப்ரைஸ் வந்து நெகட்டிவ் மார்க்கெட் நெகட்டிவ் போக சொல்ல அதுவும் நெகட்டிவ் வரும். அந்த டைமில் போட்டு நான் பை பண்ணிட்டேன், அதானே வந்து நல்லா பையிங்கில் போது நான் பை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லாதீங்க. ஓகே, ஸோ அதில் பையிங்க்கான மூமெண்ட் ஒரு பிரேக் அவுட் கொடுத்ததுனா மட்டும் பை பண்ணுங்கள், கீழே ஸ்டாப் லாஸ் போடுங்க, இல்லை அது வரலாம் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதானியில் வந்து வெயிட் ஒரு பிரேக் அவுட்காக வெயிட் பண்ணுங்கள். நெகட்டிவில் போச்சா இக்னோர் பண்ணுங்கள், நீங்கள் பர்சிஸ்டண்ட்டில் வந்துடலாம். நெகட்டிவ் போனால் மார்க்கெட் பாசிட்டிவ் திரும்பிச்சு அப்படின்னா அதானிக்கு போயிடுங்க. ஓகே, ஓகே, லைவ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் பேங்க் நிஃப்டி பாருங்கள் எந்த லெவலில் வரும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம குரூட் ஆயில் கூட நேற்று பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் கீழே டவுன் சான்சஸ்க்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு உங்களுக்கு சென்ட் பண்ணியிருந்தேன். ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாலிங் ஆயிருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா, ஸோ ஆக்சுவலி தென் வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஒரு சப்போர்ட்டிங் லைஃப் டைம் சப்போர்ட்டிங் கொடுக்கறதுக்காக வந்து க்ரியேட் பண்ணியிருக்க சேனல் இது. இன்னும் அடுத்தடுத்த லெவல் வந்து வேறு லெவல் பார்ப்பாங்க என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே, மிகப்பெரிய சப்போர்ட் இருக்கும் அது என்ன அப்படின்னு சர்ப்ரைஸாக அவங்களுக்கு சொல்கிறானு. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், பாய், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.